YouTube channel நண்பர்களே எல்லாருக்கும் இறை வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுந்தர பாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்களே நாம இன்னைக்கு பார்க்க போறது நித்திய கல்யாணி சுடுகாட்டு மல்லி என்கிற நித்திய கல்யாணி இன்னைக்கு கலர்ஸ் கலை செடிகளாவும் புதர் செடிகளாவும் நம்ம வீட்டு தோட்டங்களையும் சாலை ஓரங்களையும் இருக்கிறத நம்ம வீணுக்கு நினைக்கிறோம் இறைவன் சொல்றான் நான் பூமியில எதையுமே வீணுக்கு படைக்கல அப்படினு சொல்றான் அப்ப இறைவன் வந்து எதையுமே வீணுக்கு படைக்கல நாம வீணான விஷயங்களை தெரிஞ்சிட்டனால அவர் படைச்ச அற்புதத்தையும் அந்த அருளையும் நம்மளால உணர முடியல அப்ப நம்மளுடைய வாழ்வில் கல்வி முறை மாறி போயிடுச்சு அதனால இந்த மண் சார்ந்த கல்வி முறை இல்லாத போனதனால ஒவ்வொரு மூலிகையிலயும் நாம அடையாளப்படுத்த வேண்டியதா இருக்கு இந்த மூலிகை நான் சொன்ன மாதிரி பாருங்க இலைகள் வந்து எதிர அடுக்குல இருக்கும் இந்த பூ வாடவே வாடாது நித்தியம் நித்தியம்னா எப்பியும் நித்திய கல்யாணின்னு இதுக்கு பேரு இது இந்த பூத்துச்சுனா பூத்த மாதிரியே இருக்கும் இது சருகா கொட்டினாலும் அந்த அந்த ஃப்ரெஷ்னஸ் போகாதனால இதுக்கு பேர் நித்திய கல்யாணின்னு பேர் சுடுகாட்டு மல்லின்னு பேர் இப்படி இந்த சுடுகாட்டு மல்லியை என்ன மருத்துவ குணத்துக்கு இன்றைக்கி பயன்படுத்தியிருக்காங்கன்னா இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் கேன்சர் இந்த மாதிரி நோயாளிகள் எல்லாருமே அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஆல்கலாய்டுகள் இந்த பூவில் இருக்குது இந்த பூவை தினசரி மூணு பூவை மூணு ஐந்து ஏழு ஒவ்வொரு உடம்புடைய உடல்வாக்கு தகுந்த மாதிரி முதல்ல ஒரு மூணு பூவை எடுத்து மென்று சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு அப்படி அச்சமாக இருந்ததுன்னா இரவில் என்ன பண்ணுறீங்க ஒரு மண் கலையத்தில் இந்த பூக்களை பறித்து இரவில் அந்த பூவை அந்த மண் கலையத்தில் போட்டு வச்சுருங்க காலையில் ஏற்று அந்த தண்ணியை இந்த பூவை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வாங்க உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் அளிக்கக்கூடியது இந்த நித்திய கல்யாணி எப்படி இந்த நித்திய கல்யாணி எப்போதும் அந்த பூ வாடாமல் இந்த செடி வந்து வறட்சியிலையும் இருக்கக்கூடிய செடி அது அதனால் அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது அந்த தனித்தன்மை இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதை ஆராய்ச்சி வெளிநாடுகளில் தான் போயிருக்கு நம்ம நாட்டில் நிறைய துறைகள் இருக்குது ஆனால் ஒரு தாவரங்களை ஆராய்ஞ்சு இந்தந்த ஆல்கலாய்டுகள் இருக்குது இந்த நோய் இருக்குதுன்னு சொல்லலை ஏன்னு தெரியல ஆனால் நம்மளுடைய பொக்கிஷங்களை முழுக்க முழுக்க வெளிநாடுகளில் ஆய்வு செய்கிறாங்க நம்மளுடைய மகத்துவத்தை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யணும் அப்படி செஞ்சு இதோட தான் எளிமையாக்கி மக்கள் மத்தியில் கொண்டு வரணும் ரகசியமாக்கக்கூடாது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் நித்திய கல்யாணிலேருந்து ஒரு கேப்சூல் எடுத்து திரும்ப எதிர்காலத்தில் கார்ப்பரேட் அவன் மருந்தாக்கி விற்றுட்டுருப்பான் அது கடைசியில் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதனால் இந்த நித்திய கல்யாணி மிக சிறந்த ஆவாரம் பூ எப்படி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குதோ அதே மாதிரி நித்திய கல்யாணிக்கு இருக்குது மார்பக புற்றுநோயிலேருந்து எல்லா வகையான புற்றுநோய்க்கும் தீர்வு இருக்குது இதில் வலியாச்சும் அதாவதுங்க முற்றிய ஸ்டேஜில் போயிடுறாங்க கேன்சர் வந்து ஒரு முத்தின ஸ்டேஜ் போயிடுது தேர்ட் ஸ்டேஜில் இருக்கிறாங்க வலி இல்லாமச்சும் மரணிக்கலாம் இந்த நித்திய கல்யாணியில் அந்த தன்மை இருக்குது அப்போ இந்த மரபு சார்ந்த விஷயங்களை விட்டுட்டு காசு பணத்தை வீணழிச்சிக்கிட்டு நம்மளுடைய வாழ்வியல் முறையும் தொலைச்சிட்டு வாழாமல் இயற்கையோடு இணைந்த வாழ்வைக்கு திரும்புவோம் இந்த நித்திய கல்யாணி செடையில் தோட்டத்தில் வீட்டு தோட்டங்களை தொட்டியில் கூட வளர்க்கலாம் இதை உடனே நர்சரியில் போய் தேடுனீங்கன்னா நர்சரியில் கிடைக்காது இது இந்த செடி நர்சரியில் கிடைக்காது அதுக்கு தான் சொல்கிறேன் நாம் அடையாளப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செடிகளையும் அடையாளப்படுத்துகிறோம் மக்களுக்கு அப்போ இந்த செடிகளை நினைவூட்டுங்க நான் சொன்ன மாதிரி இதோட மேற்பரப்பு பாருங்கள் சிகப்பு கலரில் இருக்குது அதே பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் இந்த செடியோட பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த பூ வெள்ளையாக இருக்கும் இலைகள் பாருங்கள் எதிரடுக்கில் இருக்கும் இந்த மாதிரி இதுதான் இதோட அடையாளம் காய் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் அந்த கடுகு விதையில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி காய் இருக்கும் வெடித்து சிதறக்கூடியதாக இருக்கும் இது புதர் செடியாக தான் வளருது இதுதான் இதனுடைய அடையாளம் கீழே பக்கம் இலையோட கீழ்ப்பகுதியில் நரம்புகள் நேர் அடுக்குகளில் இருக்கும் தண்டு பாகம் வந்து சிகப்பு நிறத்தில் இருக்கும் கிளை வெடித்து வளரக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது இந்த நித்திய கல்யாணி அதனால் இதனுடைய அடையாளப்படுத்தும் பொழுது அந்த அடையாளத்தை உள்வாங்கிட்டு நீங்கள் பயணத்தில் இருக்கும்போது எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறீங்க வண்டி ஓட்டும்போது பார்க்காதீங்க வண்டியில் உட்காந்துருக்கிறவங்க வேடிக்கை பார்த்துட்டு சாலை ஓரங்களில் இருக்கிறத எங்கே இருக்குது இந்த செடின்றதை பாருங்கள் பார்த்துட்டு அதை அடையாளப்படுத்துங்க அந்த அடையாளப்படுத்தக்கூடிய தாவரத்தை நல்ல மூத்த நல்ல சித்த மருத்துவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிடுங்க ஏன்னா இதில் வந்து ஒரே மாதிரி இருக்கும் நிறைய இது அது வந்து கிராமத்தில் எப்படி சொல்லுவோன்னா சக்காலத்தின்னு சொல்லுவாங்க ஒரு மூலிகையினுடைய ஒரே மாதிரி இருந்துன்னா சக்காலத்தின்னு சொல்லுவாங்க அதனால் அடையாளப்படுத்திக்கிட்டு நல்ல அனுபவஸ்தர்களை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க நன்றி நண்பர்களே